தெய்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான காலை நேர வணக்கங்கள். இன்று 19 தேதி தை மாதம் 2021 ஆண்டு செவ்வாய்க்கிழமையில் நாங்கள் இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலும் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பி கேஸ் கம்பஸ் நிறுவனத்தினர்கள். 20 வருட காலம் உயர்கல்வி துறையில் அனுபவம் கொண்ட பிகாஸ் கேம்பஸ் தண்ணி கிரட்டு சேவையினை யாழ் நகரில் பிகாஸ் டெப்னா கேம்பஸின் ஊடாக பெருமையுடன் வழங்கி வருகின்றது. ஏஎலின் பின்னர் தொழில் வாய்ப்பு உறுதி செய்யப்பட்ட பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அங்கீகாரம் பெற்ற சர்வதேச பட்டப்படிப்புகளான லோ சாப்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் இன்ஜினியரிங், பிசினஸ் மேனேஜ்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங், குவான்டிட்டி சர்வை, பயோ மெடிக்கல் சயின்ஸ் போன்றவற்றை நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களின் வழிகாட்டலுடன் தொடர பிகாஸ் டெப்னா கேம்பஸுடன் இணைந்திருங்கள். இலக்கம் 16 பரிதித்துறை வீதி யாழ்ப்பாணம். தொடர்புகளுக்கு 0212-221-9910. இன்றைய பார்வை நிகழ்ச்சியில் வழமை போல உதயன் விளம்புரை தினக்குரல் பத்திரிகைகள் பார்வைக்காக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதலில் நாங்கள் விளம்புரை பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். பிரதானமான தலைப்புச் செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் ஆதி ஐயனார் இடத்தில் எழுந்தருளினார் புத்தபிரான். தமிழ் மக்கள் வழிபட்டு வந்த சூலமும் பிடுங்கி எறியப்பட்டது என்றதுதான் இன்றைய நாளினுடைய பிரதான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இராணுவத்தின் அனுசரணையுடன் தொல்லியல் திணைக்களத்தினரால் அகழ்வாராய்ச்சி பணிகள் நேற்று ஆரம்பமாகின. தமிழ் மக்கள் வழிபட்டு வந்த சூலம் பிடுங்கி எறியப்பட்டு புத்தர் சிலை வைத்து வழிபாட்டுடன் தொல்பொருள் அகழ்வு பணியை ஆரம்பித்தார் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க. தமிழ் மக்களுக்கு சொந்தமான புராதன ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் அமைந்துள்ள வயல் நிலங்கள், காணிகள் உள்ளடங்கிய குமுளமுனை தனிமுறிப்பு குருந்தூர் மலை மற்றும் மணலாறு படலைக்கல் பகுதி மற்றும் இது போன்ற இடங்களில் 2 புராதன பௌத்த விகாரைகள் இருந்தமைக்கான தொல்லியல் சிதைவுகள் காணப்படுவதாக தெரிவித்து இராணுவத்தின் அனுசரணையுடன் தொல்லியல் திணைக்களத்தால் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. குறித்த மலைப்பகுதியில் புராதன ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் காணப்பட்ட நிலையில் அங்கு குமுளமுனை தண்ணி முறிப்பு கிராம மக்கள் சென்று பொங்கல் பொங்கி வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்திருந்தனர். ஆனால் நேற்று முன்தினம் குருந்தூர்மலை பகுதிக்குள் சென்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறான ஆலயம் அங்கு இல்லாது உடைத்து அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த செய்திகளை நாங்கள் விரிவாக இதனுடைய தன்மைகளை ஆராய்ந்து நோக்கியும் என்ன பயன் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது நிலைமை. ஏனென்று சொன்னால் புத்தர் என்பவர் யார், அவருடைய போதனைகள் என்ன, அவர் கூறிய விடயங்கள் என்ன, அவரை எல்லோரும் ஏன் வழிபட்டார்கள், அவர் சொன்ன நல்ல விடயங்கள் என்ன, தீய விடயங்கள் எதுவும் அவர் சொல்லவில்லை, அவர் சொன்ன விடயங்கள் என்ன என்ற விடயங்களை ஆராய்ந்து பார்த்தால் புத்தரை வழிபடுகின்றவர்கள் பௌத்த மதத்தை தழுவுகின்றவர்களுக்கு தெரியும் என்ற நிலைப்பாடு என்று. இவர் இப்பொழுது பௌத்தர்கள் அதாவது சிங்கள மக்கள் வழிபடுகின்ற சிங்கள இனமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பௌத்தர்கள் செய்கின்ற நில வேலைகளுக்கும் புத்தருக்கும் எதுவித தொடர்பும் இல்லை என்றவாறு மக்கள் பேசுகிறார்கள். அது உண்மைதான். எனவே புத்தரை வழிபட்டு கொண்டு பௌத்த மதத்தை வழிபட்டு கொண்டு செய்கின்ற செயல்கள் யாவும் அதற்கு உடன்பட்டவையாக அல்ல, வேறு விதமான செய்கைகள் தான் இடம்பெறுகிறது என்ற வகையில் சொல்லப்படுகிறது. எனவே இது என்னவோ குருந்தூர்மலை ஆதிசிவன் ஆலயத்தில் சூலம் பிடுங்கி எறியப்பட்டு புத்தர் சிலை வைத்து வழிபாடு மேற்கொள்ளப்படுவதானது ஒரு அத்துமீறிய அராஜகமான ஒரு தங்களுடைய அடையாளத்தை வைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி தான் அந்த முயற்சி. அதில் எச்சங்கள் வந்து காணப்பட்டன, புத்தருடைய எச்சங்கள் காணப்பட்டன என்று சொல்லி தொல்லியல் ஆய்வு இவ்வாறான திணைக்களத்தினர் இவ்வாறான முயற்சிகளை இராணுவத்தினர் மூலமாக செய்தமையானது உண்மையில் புத்தர் இருந்தால் கூட அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாகத்தான் அது காணப்படும். இதைவிட வேறு எதுவும் சொல்வதற்கில்லை. அவரால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைதான் அவரை இப்பொழுது அங்கே கொண்டு வைத்து வழிபாடு செய்கின்ற நிலைமையானது காணப்படுகிறது. அதேபோல் பொதுமக்களின் காணி அபகரிப்புக்கு எதிராக மண்டிதீவில் பாரிய போராட்டம் நேற்று நடத்தப்பட்டதை அடுத்து நில அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாணம் மண்டிதீவு பகுதியில் பொதுமக்களின் காணிகளை சுவீகரிப்பதற்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் அங்கு பெரும் பதற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. மண்டிதீவு J107 கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட 29 பேரின் 18 ஏக்கர் பரப்பு காணி கடற்படையினருக்காக சுவீகரிக்க நில அளவை திணைக்களத்தினரால் காணி அளவீடு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதனை அடுத்து காணி அளவீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காணி உரிமையாளர்களும் பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் அங்கு திரண்டிருந்தனர். இவ்வாறு எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போது நில அளவை திணைக்கள அதிகாரிகள் காணிகளை அளவீடு செய்வதற்கு வருகை தந்தனர்.
இதன்போது காணிகளை அளவீடு செய்வதற்கு கடும் எதிர்ப்பு வெளிப்படுத்திய நிலையில் காணிகளை அளவீடு செய்யாமலே நில அளவை திளைக்களத்தினர் திரும்பிச் சென்றிருந்தனர். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஆகிய நான்கு தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளும் ஒன்றாக இணைந்து எதிர்ப்பு போராட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. இதே நிலைமை குருந்தூர் மலையிலும் ஏற்பட்டிருக்கும், ஆனால் தெரியாத நிலைமையில் இருக்கிறது. அதேபோல் நேற்றைய தினம் ஊடக வீராளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே செல்வம் அடைக்கிறநாதன் மற்றும் வினோ நோகராதலிங்கம் ஆகியோர் அங்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்ததாகவும் சொல்லப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது குருந்தூர்மலை ஐயனார் ஆலயத்தில் இருந்த நிலைப்பாடாக அது காணப்பட்டது. எனவே அந்த விடயம் உண்மையில் எங்கள் நெஞ்சை அடைக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் பதியப்பட்டிருக்கிறது. அந்த செய்திகளை வாசிக்கின்ற பொழுது ஏதோ கனமாகின்ற நிலைமை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. என்ன செய்வது, எளியாரை வெளியார் தாக்கினால் என்றொரு அந்த பழமொழிதான் ஞாபகம் வருகிறது. அதை நாங்கள் மனதில் நினைத்து கொண்டு அடுத்த செய்திகளை குறித்து சொல்லலாம். கொரோனா சம்பந்தமான செய்திகளை பார்க்கலாம். வடக்கில் 10 பேருக்கு கொரோனா. 7 கொரோனா ஆய்வுக்கூடங்களில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் வடக்கில் 10 பேருக்கான தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. வவுனியாவைச் சேர்ந்த 5 பேர், அதேபோல் வடமாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியகலானது யாவன் அகேதீஸ்வரன் அதை உறுதிப்படுத்தியுள்ளார். வவுனியாவில் 5 பேருக்கும், மன்னாரில் 2 பேருக்கும், யாழ்ப்பாணத்தில் 3 பேருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. பருத்தித்துறையில் 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாக இருக்கிறது. பருத்தித்துறையில் மேலும் 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் அவன் அகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். ரெண்டு விடயம் செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி நாங்கள் பார்க்கலாம். மேல் மாகாணத்திலிருந்து திரும்பிய 2 பேருக்குத்தான் இவ்வாறு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து திரும்பிய அடிப்படையில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர் குறித்த நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டிருந்த பரிசோதனையில் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மேல் மாகாணத்திலிருந்து வருகை தந்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் தான் 2 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸும் தனிமைப்படுத்தலில் இருக்கிறாராம் என்ற விஷயம் சொல்லப்படுகிறது. கொரோனா தொற்று உறுதியான இராஜாங்க அமைச்சருடன் தொடர்பு பெற்ற அடிப்படையில் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியான செய்திகளை பார்க்கலாம். நாங்கள் கல்வி அமைச்சருடைய செய்திகள் இதன்படி இதனுடைய ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கலாம். கல்வி அமைச்சர், அதாவது மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி முன்பள்ளி மற்றும் ஆரம்ப கல்வி அறநிறை பாடசாலைகள், கல்வி சேவைகள், பாடசாலைகள் உட்கட்டமைப்பு இராஜாங்க அமைச்சர் பி எல் நிஷாந்த் டி சில்வாவுக்கு நேற்று COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இவருடன் தொடர்பு பட்ட அடிப்படையில் கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்ற வகையில் அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மற்றொரு செய்திகளாக பார்க்கலாம். சுகாதார அமைச்சில் 8 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுகாதார அமைச்சில் கடமையாற்றி வரும் 8 பேருக்கு COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பரிசோதனைகளின் மூலம் குறித்த 8 உத்தியோகத்தர்களுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகத்தான் அந்த செய்தி காணப்படுகிறது. இந்த உத்தியோகத்தர்களுக்கு எவ்வாறு கோவிட் தொற்று ஏற்பட்டது என்பது பற்றிய விவரங்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. இதேவேளை இந்த கோவிட் தொற்றாளர்களுடன் தொடர்புகளை பேணிய 74 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்ற விடயமும் இங்கு சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் மற்றொரு செய்திகளாக, கொரோனா தொற்றால் மேலும் 6 பேர் மரணமாக இருக்கிறார்கள். உயிரிழப்பு 270 உயர்வடைந்துள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்றிற்குள்ளாகி மேலும் 6 பேர் நேற்று உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அதை உறுதிப்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிற்கு உள்ளாகி உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 270 அதிகரித்துள்ளது. மற்றொரு செய்தியாக, இலங்கைக்கு ஜெனீவா பெரும் சவாலாக இருக்கப் போவதாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ரோஹித சொல்லியிருக்கிறார். இலங்கைக்கு ஜெனீவா பெரும் சவாலாக இருக்கப் போகிறது என்று முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ரோஹித போகுல்லாகமே தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 4 தமிழ் கட்சிகள் கூட்டணி சிவில் சமூகத்தவர்களின் ஆதரவுடன் இலங்கை தொடர்பான சர்வதேச பொறுப்பு கூறும் பொறிமுறைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், அதனை உரிய முறையில் எதிர்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஐநாவில் இலங்கைக்கு எதிராக புதிய தீர்மானம் கொண்டுவரப்படுவது நிச்சயம் என்பதால் இலங்கை மேலும் தாமதிக்காமல் நிலைமை குறித்து ஆராய்வது முக்கியமானது என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் கட்சிகளின் கருத்துக்களை சாதாரணமாக கருதக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார்.
வன்னி போர் முனையில் யுத்தத்தை நடாத்துவதற்கு பிரிட்டனும் பிரான்சும் இணைந்து மேற்கொண்ட முயற்சிகள் அவர்கள் இந்த விடயத்தில் மேற்கொண்டுள்ள ஆர்வத்தை வெளிப்படுத்தின என்றும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ரோஹித போகலாகமே தெரிவித்துள்ளார் என்ற வகையில் அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே ஜெனீவா தீர்மானம் கிட்டடியாக நெருங்கி வருகின்ற நிலையில் பலருடைய கருத்துக்கள் எங்களுக்கு புதிதாக அறியாத கருத்துக்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே பிரித்தானியா பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இறுதி போர் இடம்பெற்ற காலத்தில் செய்த பங்களிப்புகள் முயற்சிகள் சம்பந்தமாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்திகளோடு மற்ற செய்திகளுக்கு நாங்கள் செல்லலாம். ஜெனீவா தீர்மானம் வெற்றி பெற ஒற்றுமையோடு நாங்கள் பயணிப்போம். அடுத்த செய்தியாக, இடமாற்றத்தில் அனைவருக்கும் சம உரிமையை வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. வெளி மாவட்டங்களில் கடமையாற்றும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 150 மேற்பட்ட ஆசிரியர்கள் சுகயின விடுமுறையை அறிவித்து நேற்று திங்கட்கிழமை முற்பகல் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். சகல ஆசிரியர்களுக்கும் இடமாற்றத்தில் சம உரிமையை வழங்கி தேசிய இடமாற்றக் கொள்கையை அமுல்படுத்த வலியுறுத்தியும் 6 மேல் வெளி மாவட்டங்களில் சேவையாற்றிய போதும் அவர்களின் இவ்வருடத்திற்கான இடமாற்றம் நிராகரிக்கப்பட்டுள்ளமையை கண்டித்தும் குறித்த போராட்டம் இடம்பெற்றுள்ளதை அறிய முடிகிறது. இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஆசிரியர்கள் அங்கிருந்து பேரணியாக சென்று வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாகவும் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டார்கள் என்ற செய்திதான் காணப்படுவதாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் நாங்கள் மற்ற செய்திகளை பார்க்கலாம். சிறியதொரு விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொள்வோம்.